இந்தியாவில் வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நுண்ணுயிர் எதிர்ப்பு, இருமல் மற்றும் தொற்று எதிர்ப்பு மருந்துகளின் விற்பனை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த மாதத்தில் காய்ச்சல் மருந்துகளான பாராசிட்டமால், அசித்ரோமைசின் மற்றும் இருமல் டானிக்குகளின் விற்பனை 20 முதல் 25% வரை அதிகரித்துள்ளது. குறிப்பாக நோய் தொற்று எதிர்ப்பு மருந்து விற்பனை 12.5% அதிகரித்து 22,883 கோடி ரூபாயாகவும், சுவாச மருந்துகள் விற்பனை 8.1% அதிகரித்து 14,880 கோடி ரூபாயாகவும் இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடிய மருந்துகள் விற்பனை 26.1% அதிகரித்து 2,766 கோடியாக உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய ஆபத்து சனாதனம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நாதுராம் கோட்சே என்ற நூல் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக முன்வைக்கும் கருத்தியலையும் சனாதன சக்திகளையும் வீழ்த்த காங்கிரசுடன் கைகோர்க்க வேண்டிய அவசியம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் மிக பெரும் ஆபத்து சனாதனம் தான். அந்த சனாதன சக்திகளை வீழ்த்த நாம் முனைகிற போது காங்கிரஸ் நட்பு சக்தியாக தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. காங்கிரஸை இணைத்துக் கொண்டுதான் சனாதனத்தை வீழ்த்த முடியும் என்றால் காங்கிரஸை இணைக்க வேண்டும் என்பது ஒரு உத்தி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது